மனதோடு பேசுங்கள், மனதை காட்டும் கண்ணாடி. மனதோடு பேசுங்கள், நாளும் இதை கேளுங்கள். மனதோடு பேசுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு கீழே உள்ள சிகப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். யூடியூப் நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் நம்முடைய அப்லோடுகளை பெறுங்கள். இது முற்றிலும் ஒரு இலவசமான சேவை. நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அளவுக்கு அதிகமான ஓய்வு வேதனையாகும். நண்பர்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா உங்கள் வீட்டுக்கெல்லாம் என்னை கூப்பிடவே மாட்டேங்கன்னு கேட்டான். அதுக்கு இன்னொருத்தன், டேய் உன் கூட பழகணும்னு தெரிஞ்சாலே எங்கள் அப்பா நெருப்பாக நிற்பார், அதனால் வந்தமா போனமான இருந்துடுவோம்னு சொல்லிட்டு நகர்ந்தான். இன்னும் ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிறாங்க. ஒருத்தன், டேய் ராமு நேற்று உன் வீட்டு வழியாக தான் போனேன், ஆனால் வீட்டுக்கு வர முடியல, சாரிடான்னு சொன்னான். அதுக்கு ராமு, ரொம்ப நன்றிடான்னு சொன்னான். இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, சிலரோட அறிமுகம் பலருக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. அதாவது இந்த மாதிரி ஆளுங்களை அறிமுகப்படுத்தி வைக்கவே கூடாது. சிலர் தீய குணம், வஞ்சக புத்தி, கூடவே இருந்து குழி பறிக்கிற புள்ள நரி மாதிரி பண்புடையவர்களை நாமளும் அறிமுகப்படுத்தக்கூடாது, மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி விட்டுறவும் கூடாது. ஆனால் சிலர் இந்த மாதிரி நபர்களை பற்றி தெரிஞ்சும் நாம் மாட்டின மாதிரி இவனும் மாட்டிக்கிட்டோன்னு இழுத்துட்டு போய் அறிமுகப்படுத்தி விடுவாங்க. அதாவது விபரீதத்தோடு இணைஞ்சிருது. இப்படி அறிமுகப்படுத்திய நிறைய பேரோட வாழ்க்கை சிக்கல முடிஞ்சிருக்கு. அப்படி சிக்கல வந்த ஒரு கதையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பேங்க்கில் கணக்கு ஆரம்பிக்கணும்னா ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க அறிமுகப்படுத்தி கையெழுத்து போடணும். சேமிப்பு கணக்கில் கையெழுத்து போட்டாலும் போடலாம், ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கையெழுத்து போடவே கூடாது. அந்த நேரத்தில் ரொம்ப பழகியவனா போடாமல் இருக்க முடியுமா? பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஓரளவு தெரிஞ்ச ஒரு வெல்டிங் ஷாப் ஓனருக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்க அறிமுகப்படுத்திய ஒரு இடத்துல கையெழுத்து போட்டார். சுமார் 2-3 வருஷங்களுக்கு அப்புறம் பேங்க் மேனேஜர் அந்த நபரை கூப்பிட்டு அனுப்பியிருந்தார். அப்போ, சார் இந்த இண்டஸ்ட்ரிக்காரருக்கு கொஞ்சம் செக் பாஸ் பண்ணினேன், ஆனால் இவர் இன்னும் பணம் கட்டலை, ஆளை கூட அனுப்பி தேடினேன், அவர் அந்த இடத்துல இல்லையா, நீங்கள் கொஞ்சம் பார்த்தா சொல்லுங்கன்னு சொன்னார். உடனே நண்பர், சார் அவர் பணம் கட்டாததற்கு எங்கிட்ட போய் சொல்கிறீங்கன்னு கேட்கவும், அவரை தேடி பார்த்து கிடைக்கல ஆனதும் அறிமுகப்படுத்தி யாருன்னு ஓப்பனிங் ஃபார்மை எடுத்து பார்த்தப்ப நீங்கள் தான் தெரிஞ்சிச்சு, அதான் உங்ககிட்ட கேட்டோம்னு சொன்னாங்க. இவரும் சரி சார் நான் முயற்சி பண்ணுறேன்னு சொன்னார். அப்புறம் இவர் பேங்க்குக்கு போகிறப்பெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா பணத்தை வசூல் பண்ணி கட்டலைன்னா பேங்க் மேனேஜருக்கு தான் அவஸ்தை, அதனால் எப்படியாச்சும் முயற்சி பண்ணுங்கன்னு கேட்டாங்க. இந்த நண்பரும் வேறு வழி இல்லாமல் இண்டஸ்ட்ரி ஓனரை தேடினார். எங்கெல்லாமோ தேடினார் எங்கெல்லாமோ தேடினார். அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சி கையில் காலில் விழாத குறையாக பேங்க்கை கூப்பிட்டு வந்து சேர்த்தார். பாண்டு பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு மேனேஜர் நண்பருக்கு நன்றி சொன்னார். இதை கேட்ட நண்பர், யாருக்கப்பா வேணும் உன் நன்றின்னு மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு, நாமெல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ளார எதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு துண்டக்கானும் துணியக்கானும்னு கிளம்பிட்டாரு. அதனால் கணக்கு வைக்கிறவங்களை அறிமுகப்படுத்தக்கூடாதுன்ற மட்டுமில்ல, கணக்கு பண்ணுறவங்களையும் கள்ள பார்வை பார்க்குறவங்களையும் பண்பாடு இல்லாமல் பழகுவர்களையும் வீட்டில் இருக்கவங்களுக்கு அறிமுகப்படுத்தவே கூடாது. இது உலகத்தில் அங்கங்கு நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இனி நடக்காமல் பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏமாறுவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். வழங்கியவர் திருச்சிராப்பள்ளி சே கிருபாகரன் அவர்கள். இன்று மின்னட்டும் பொன்னகை, என்றும் மிளிரட்டும் புதுக்கோட்டை, ஸ்ரீ புவனேஸ்வரி தங்க நகை, ஸ்ரீ புவனேஸ்வரி தங்க மாளிகை, கீழராஜ வீதி, புதுக்கோட்டை.